அதிக நபரை எச்சரிக்கையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பழனி உத்தரவு. சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு பெய்யும் மழை. நாளை முதல் தொடர்ந்து மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தகவல். கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக பலத்த மழை. ரயில்வே பாலத்தின் கீழ் குளம் போல தேங்கிய மழை நீரில் சிக்கிய அரசு பேருந்து மீட்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுகிறது. சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. வரும் 18 தேதி வரை ஐடி நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிய அறிவுறுத்தல். அதி கனமழை எச்சரிக்கையால் மக்கள் அச்சப்பட வேண்டாம். வழக்கமான பருவமழை கால எச்சரிக்கையே என்று வானிலை ஆய்வு மையம் விளக்கம். கனமழை எச்சரிக்கையால் சென்னையில் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஆர்வம். வேளச்சேரி பள்ளிக்கரணை மேம்பாலங்களில் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்த மக்கள். பத்து, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. மார்ச் 3 12 வகுப்புக்கும் 28 தேதி 10 வகுப்புக்கும் பொதுத் தேர்வு தொடக்கம். பத்து அமாவாசை நாட்களுக்குள் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பக்கம் வரும் என்ற பேச்சுக்கு கண்டனம். திண்டுக்கல் சீனிவாசன் பகல் கனவு காண்பதாக முத்தரசன் பதிலடி. வயநாடு நிலச்சரிவு சீரமைப்பு பணிக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம். பிரதமர் மோடி போட்டோ ஷூட் நடத்த வயநாடு வந்தாரா என ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஓரணியில் திரண்டு கேள்வி. வந்தே பாரத் ரயிலில் கொடுத்த உணவு தரமாக இல்லை என இயக்குநர் பார்த்திபன் புகார். பெருந்தொகையை வாங்கிக் கொண்டு இப்படி பரிமாறுவதா எனவும் கேள்வி. இலங்கை தலைநகர் கொழும்புவில் கொட்டும் கனமழை. குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. மிக கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மிக கனமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கிய முதலமைச்சர் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் படகுகளை நிலைநிறுத்த உத்தரவிட்டார். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களது பொறுப்பு மாவட்டங்களுக்கு சென்று ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளுக்கு முன்
முன்கூட்டியே அனுப்பி வைக்கவும் அறிவுறுத்தினார். செவ்வாய்க்கிழமையன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிட்ட அவர், வரும் 18ஆம் தேதி வரை தனியார் ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மெட்ரோ ரயில், பறக்கும் ரயில்களின் சேவைகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும், போக்குவரத்து பாதிக்கப்படும் போது பொதுமக்களுக்கு உடனடியாக மாற்று வழித்தடம் ஏற்பாடு செய்யவும் அறிவுறுத்தினார். சாலை பணிகள் நடைபெறும் இடங்களில் இரவு நேரத்தில் போதுமான ஒளிரும் பட்டைகள் மற்றும் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கவும், மின் விநியோகம் சீராக இருக்க கட்டுப்பாட்டு மையத்தில் கூடுதலான பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்யவும் உத்தரவிட்டார். தடையற்ற குடிநீர் வழங்க போதுமான ஜெனரேட்டர்கள் வைத்திருக்கவும், மீட்பு பணிகளுக்கு தேவையான நீர் இறைப்பான்கள், மர அறுப்பான்கள், ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மழை அளவு, அணைகளின் நீர்வரத்து ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து நீர் மேலாண்மை செய்யவும், பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கினார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறப்பு முன்னுரிமை அளித்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் அவர் அறிவுறுத்தினார். ரொட்டி, குடிநீர் பாட்டில்களை நிவாரண மையங்களில் உடனடியாக இருப்பு வைக்கவும், மருத்துவ வசதிகள் செய்து தரவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு செய்யவும் கேட்டுக்கொண்டார். தங்கு தடையின்றி ஆவின் நிறுவனம் மூலம் பால் மற்றும் பால் பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்யவும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயராமல் கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்ட முதலமைச்சர், பொது சுகாதாரத்தை பேணி காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தல் வழங்கினார். அதி கனமழை எச்சரிக்கையால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு நாளை கனமழையும் நாளை மறுநாள் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். மழை பொழிவு ஒவ்வொரு பகுதிக்கேற்ப மாறுபடும் என்றும், வழக்கமான பருவமழை கால எச்சரிக்கையை கண்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாயிருக்கு, அது தொடர்ந்து வந்து வலுவான காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக வலுப்பெறக்கூடும். மெதுவாக நடந்து இப்போ நிலவை பார்க்கும்போது மெதுவாக நகர்ந்து வரக்கூடியது இருக்கு. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி, வட தமிழகம், ஆந்திர இந்த கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். ரெட் அலர்ட்டாக தான் நம்ம இப்போ 16ஆம் தேதி எதிர்பார்க்குறோம். 16ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்கோம். வட கடலோர, இந்த கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டி இல்லை எல்லா மாவட்டங்களையும் பார்த்தா மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழை, அதற்கு புள்ள ஒரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அதாவது இது இயற்கை நிகழ்வு, இது மழைக்காலம், எந்த அச்சமும் இல்லாமல் இந்த மழைக்காலத்திற்குள்ளேயே எப்பொழுதும் மழைக்காலத்தில் என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த இயற்கையை அப்படி எதிர்பார்க்கணும். டெல்டா மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், தமிழ்நாடு கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடல், தெற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு வருகின்ற 18ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக சென்னையில் காய்கறிகள், பிரெட், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் மக்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள். சென்னையில் 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையும் அதிகரித்துள்ளது. பள்ளிக்கரணை, மேடவாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகளில் கூட்டம் அலைமோதியது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். பிரெட், குடிநீர், பால், காய்கறிகளை வாங்க பல்பொருள் அங்காடிகளுக்கும் மக்கள் படையெடுத்தனர். அச்சத்தில் பொருட்களை வாங்கி குவிக்க தேவையில்லை என்றும், தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்க வந்ததாகவும் சிலர் கூறினர்.
இப்போ எல்லாமே டபுள் டபுளாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணியும் இன்னைக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. பிரெட் ஆல்சோ மார்னிங் செக்ஷன் காலி ஆகிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் செக்ஷனும் நாங்கள் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரெட்டு, பால், வெஜிடபிள்ஸு இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் காலி ஆயிடுச்சு. டூ பேக்கெட்ஸ் ஆஃப் பிரெட், மில்க், ஆனியன் அண்ட் டொமேட்டோ, பேசிக் தான். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பேனிக் பர்ச்சேஸ் வேண்டாம், பட் பேசிக் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருக்கிறதே வி ஹாவ் டு பிளான் இல்லையா, கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா தான் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வராதவங்க வீட்டுக்குள்ளே கூட தண்ணி வந்துருச்சு இந்த வாட்டி, ஸோ வெளிலே வர முடியல. இதனிடையே அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறதா என்பதையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ஏறி இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்குது. வெளியில் போக முடியல, வர முடியல. சாப்பாடு, பால் பாக்கெட்டு, சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மெடிக்கலில் சப்ளை பண்ணுறதுக்காண்டி வேலை பார்க்குறோம், ஆர்த்தோ ஓட்டியில்.
அதை சப்ளை பண்ணுறது தூக்கிட்டு போகிறேன். மழை ரொம்ப பெஞ்சிருக்கனால நேற்று நைட்டில் ரொம்ப முட்டிக்கு மேலே இருந்துச்சு, இப்போ கூட பரவாயில்ல. ஆனால் என்ன தூக்குறதுக்கு சிரமமாக தான் இருக்குது, வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போக முடியல. ஒரு வண்டி தான் வருது, அதுவும் லேட்டாக வருது, தூக்குறதுக்கு சிரமமாக இருக்குது. அதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது தெரு, லாஸ்ட் வரைக்கும். இரண்டாவது நாள் ஆகியும் குடியிருப்பு பகுதியில் நீர் வடியாத நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி வரதமான நதி நீர்த்தேக்கம் மழை காரணமாக நிரம்பியுள்ளது. இங்கிருந்து ஆயக்குடியில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகள் இப்போது பார்க்கலாம். இன்னும் 10 அமாவாசையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விலகி அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் என அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறிய நிலையில், கனவு காண்பது அவரவர் உரிமை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி கொடுத்துள்ளார். நிச்சயமாக இந்த ஆட்சி மாறுவதற்கு 18-16 அமாவாசை இருக்கு. 6 அமாவாசை குறைச்சி 10 அமாவாசை முடிஞ்ச உடனே திமுக கூட்டணியில எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை பண்ணி எங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க. பொதுமக்களும் ஓட்டு போட எங்களுக்கு சாதகமாக ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. மிக பெரிய கூட்டணியோடு அதிமுக கூட்டணியை சந்திக்கும். அவர் கனவு காண்பதற்கு அவருக்குள்ள ரைட் அது, அந்த ரைட்டை வந்து நம்ம பறிக்க முடியாது. கனவுகள் யார் வேணாலும் காணலாம். திண்டுக்கல் சீனிவாசன் தானே, அவர் கனவு காண்றாரு. பகலில் கண்டாரா ராத்திரில் கண்டாருன்னு எனக்கு தெரியாது. கனவு காண்பது அவர்களுக்குள்ள உரிமை அது, அந்த கனவை நான் கலைக்க விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 3 தேதியும் 10 வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 28 தேதியும் தொடங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 3 முதல் 25 தேதி வரை நடைபெறும் என்று அவர் அறிவித்தார். செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 2 தேதி தொடங்கி 14 தேதி வரை நடைபெறவுள்ளன. மார்ச் 3 தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வும், 6 தேதி ஆங்கில பாடத்தேர்வும் நடைபெறவுள்ளது. மார்ச் 11 தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண் உயிரியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வும், 14 தேதி தொடர்பு ஆங்கிலம், கணினி அறிவியல், கணினி செயற்பாடுகள், உயிர் வேதியியல், அரசியல் அறிவியல், புள்ளியியல், நர்சிங் பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறுகிறது. 18 தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடங்களுக்கும், 21 தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் பாடங்களுக்கும், 25 தேதி இயற்பியல், பொருளாதாரம் பாடங்களுக்கும் பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளது. 11 வகுப்புக்கு மார்ச் 5 தேதி தமிழ், 10 தேதி ஆங்கில பாடங்களுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது. 13 தேதி தொடர்பு ஆங்கிலம், கணினி அறிவியல், கணினி செயற்பாடுகள், உயிர் வேதியியல், அரசியல் அறிவியல், புள்ளியியல், நர்சிங் பாடத்தேர்வுகள் நடைபெறுகின்றன. 17 தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடங்களுக்கும், 20 தேதி இயற்பியல், பொருளாதாரம், 24 தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண் உயிரியல் பாடங்களுக்கும், 27 தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறுகிறது. மெயின் எக்ஸாம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் மார்ச் 3 தேதி ஆரம்பிக்கப்பட்டு 25 தேதி வரைக்கும் நடைபெறும். மெயின் எக்ஸாம் டேட் ஃபார் +1 மார்ச் 5 தேதி ஆரம்பிக்கப்பட்டு
March 27 வரைக்கும் நடைபெறும். மெயின் எக்ஸாம் டேட் ஃபார் 10th SSLC-யை பொறுத்த வரைக்கும் March 28 ஆரம்பிக்கப்பட்டு April 15 வரை நடைபெறும். 10ஆம் வகுப்பு தேர்வு March 28 தொடங்கும் நிலையில் முதல் நாள் தமிழ் பாட தேர்வு நடைபெறவுள்ளது. April 2 ஆங்கிலம், 4ஆம் தேதி விருப்பத் தேர்வு, 7ஆம் தேதி கணிதம், 11ஆம் தேதி அறிவியல், 15ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் May 9 11 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் May 19 வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னையில் படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு தான் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் NDRF தேவையோ வர சொல்லியிருக்கோம், போட்ஸை பொசிஷன் பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் குக்கிங் பண்ணணுமோ அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல ட்ரை ரேஷன்ஸு, பிரெட்டு அதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்கோம். சென்னையில் மட்டுமல்ல, நான் இந்த 3 மாவட்டத்துலேயும் பண்ண சொல்லியிருக்கோம். அதே போல் கடலோர மாவட்டங்கள் எல்லாருமே, நாகப்பட்டினத்துலேருந்து மேலே உள்ள வட மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே மாவட்ட ஆட்சியர்களில் தயார் நிலையில் இருக்குது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயற்கை இடர்பாடுகள் நேரிட்டால் அவசர உணவு தேவைக்காக 16 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இருப்பில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மொத்தமுள்ள 37,047 ரேஷன் கடைகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள 2025 கடைகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டால் மாற்று இடம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை இடர்பாடுகள் நேரிட்டால் அவசர உணவு தேவைக்காக அரசு கிடங்குகளில் 16 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இருப்பில் உள்ளது. மாவட்டம் 1க்கு 20,000 பைகள் வீதம், 5 கிலோ அரிசி கொள்ளக்கூடிய பைகள் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 கடலோர மாவட்டங்களுக்கு தலா 12,000 லிட்டர் மண்ணெண்ணெய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. செல்போன் கோபுரங்கள் தொடர்ந்து இயங்கும் வகையில் மின் ஜெனரேட்டர்களுக்கு தேவைப்படும் எரிபொருளை வழங்க எண்ணெய் கழகங்களையும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக பார்க்கலாம். வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கும் போது தனக்கு கொடுக்கப்பட்ட உணவு தரமாக இல்லை என நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் புகார் அளித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகளுக்கு அவர் அளித்துள்ள புகாரில் வந்தே பாரத் ரயில் சுகாதாரமாக இருந்தது என்றும், ஆனால் இரவு வழங்கிய உணவு மற்றும் சிக்கன் படு மோசமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். உணவுக்காக பெருந்தொகையை வாங்கிக் கொண்டு இப்படி பரிமாறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் பார்த்திபன் வந்தே பாரத் ரயிலில் சென்னையில் இருந்து கோவை செல்லும் போது திருப்பூரில் வழங்கப்பட்ட உணவு தரமற்று இருந்ததாக தெரிகிறது. 2024 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த டேரன் அசிமோ க்ளோ, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ஏ ராபின்சன் ஆகிய மூவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் அரசு அமைப்புகள் எவ்வாறு உருவாகிறது என்றும், சமூகத்தை வளப்படுத்துவதில் அது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் நடத்திய ஆய்வுக்காக மூவருக்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாடு செழுமையாக இருப்பதற்கு சமூக அமைப்புகள் எப்படி பங்காற்றுகின்றன என்பதை மூவரும் ஆய்வு செய்திருக்கின்றனர். மோசமான சட்டம், மக்களை சுரண்டும் அமைப்புகள் இருக்கும் நாடு வளர்ச்சிப் பாதையில் பயணிக்காது என்பதை இவர்களின் ஆய்வு நிரூபணம் செய்திருக்கிறது. திறமையான இளம் வீரர்களை கண்டறிந்து அவர்களை பிரகாசிக்க செய்வதே முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியின் நோக்கம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேரு உள் விளையாட்டரங்கில் ஜூடோ 52 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியை தொடங்கி வைத்து அவர்களது திறமையை கண்டு ரசித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு இந்த ஆண்டு கூடுதலாக 83,37,00,000 ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளார் என்றார். சென்ற வருடம் இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டியில தமிழ்நாடு முழுக்க இருந்து 5 லட்சம் பேர் விண்ணப்பித்து அதில் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு தமிழ்நாடிலிருந்து மொத்தம் 12 லட்சம் வீரர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்று விண்ணப்பித்து இதில் விளையாண்டுட்டு வராங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என 5 கேட்டகரிஸில் 36 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் இதில் நடைபெற்று வருகின்றது.
முன்னதாக வீரர் வீராங்கனைகளுக்கு தயாரிக்கப்படும் உணவு கூடத்திற்கு சென்று பொருட்களின் தரத்தை உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உணவுகளை வீரர்களுடன் அமர்ந்து அவர் சாப்பிட்டு மகிழ்ந்தார். போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் கோப்பை மற்றும் கேடயங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குவார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். கடந்த சில நாட்களாக ஈரோடு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மொடக்குறிச்சி அருகே ஈரோடு கரூர் நெடுஞ்சாலையில் ஆரியங்காடு என்ற இடத்தில் ரயில்வே பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 40 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து சம்பவ இடத்தில் ஈரோடு எம்பி பிரகாஷ் ஆய்வு நடத்தி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் ரயில்வே நுழைவு பாலத்திற்கு அருகிலேயே தண்ணீர் செல்வதற்கான வடிகால் வசதியை ரயில்வே நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதேபோல் கரூர் சாலையில் சாவடிப்பாளையத்திலிருந்து மொடக்குறிச்சி செல்லும் ரயில்வே பாலத்திலும் அவர் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க ரயில்வே துறைக்கு அறிவுறுத்தினார். கடந்த 30-40 வருஷமா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்காக இதை பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க, இன்னைக்கு பார்வையிட்டு இருக்காங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில் இன்னைக்கு நம்ம அவங்க வந்து உடனடியாக பைப்லைன் இன்னும் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தண்ணியை குறைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சீன பிளாஸ்டிக் லைட்டர்களின் உதிரி பாகங்களுக்கு தடை விதித்த ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சீன பிளாஸ்டிக் லைட்டர்களின் வருகையால் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் அடியோடு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டதாக கூறினார். 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை பிளாஸ்டிக் லைட்டர்கள் விற்பனைக்கு வந்ததால் தீப்பெட்டி தொழில் மிகவும் பாதித்து உற்பத்தியாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்ததாகவும், இதனை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை தொடர்ந்து கடந்த ஆண்டு 20 ரூபாய்க்கு கீழ் உள்ள பிளாஸ்டிக் லைட்டர்களுக்கு ஒன்றிய அரசு தடை விதித்தது. இந்த நிலையில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சீன பிளாஸ்டிக் லைட்டர்களின் உதிரி பாகங்களுக்கு ஒன்றிய அரசு தடை விதித்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள துரை வைகோ, இதற்காக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கியுள்ளது. கல்லூரி முதல்வர் டாக்டர் பவானி தலைமையில் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய கல்லூரி முதல்வர், கல்வியின் லட்சியத்தில் முதல் படிக்கட்டில் அடியெடுத்து வைத்துள்ள மாணவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒரு நல்ல ஓவர்வியூ கிடைச்சிச்சு, MBBS-னா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு ஒரு நல்ல ஓவர்வியூ கிடைச்சிச்சு. நான் ஸ்பெஷலாக இந்த காலேஜ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, பிகாஸ் பெரிஃபரியில் இருந்தாலும் நல்ல ஒரு பேஷண்ட் ஃப்ளோ இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கு. திரிஷூர் பூரம் திருவிழாவில் ஆம்புலன்ஸை தவறாக பயன்படுத்தி பயணித்த பாஜக எம்பி சுரேஷ் கோபி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். திரிஷூர் பூரம் திருவிழாவில் குளறுபடிகள் உள்ளதாக கூறி விழாவை கொண்டாட போவதில்லை என திருவம்பாடி என்ற பிரிவினர் கூறியதால் பிரச்சினையை தீர்ப்பதற்காக சுரேஷ் கோபி ஆம்புலன்ஸில் சென்றுள்ளார். குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தவறாக பயன்படுத்திய அவர் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல்துறையில் புகார் அளித்து இருந்தனர். புகார் தொடர்பாக விளக்கமளித்துள்ள சுரேஷ் கோபி, பூரம் திருவிழாவை நிறுத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாகவும், அதை தீர்க்க சென்ற தனது வாகனத்தை தடுத்ததாலேயே ஆம்புலன்ஸில் சென்றதாகவும் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தில் இம்மாதத்திற்குள் ரயில் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் தெரிவித்துள்ளார். மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டும் பணி கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி நிறைவடைந்துள்ளது. அதில் பயணிகள் ரயில் சேவை எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் ட்ரையல் சென்று பாலத்தில் ஆய்வு நடத்தினார். கப்பல்கள் போக்குவரத்திற்கான செங்குத்து தூக்கு பாலத்தையும் தூக்கி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய பாலத்தில் ஆய்வு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன என்றார். பாலங்கள் பாதுகாப்பு குழு ஆய்வு செய்த பின்னர் பாலத்தில் பயணிகள் ரயில் சேவை எப்போது தொடங்கும் என அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
ஹாக்கி இந்தியா லீக் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் இந்தியாவின் இளம் வீரர் உத்தம் சிங் 23 லட்சத்திற்கு விலை போயுள்ளார். தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி அவரை போட்டிக்கிடையே ஏலம் எடுத்துள்ளது. பெல்ஜியத்தின் விக்டர் வெக்னஸை ஹரியானாவை சேர்ந்த சுர்மா ஹாக்கி கிளப் 40 லட்சத்திற்கு எடுத்தது. டெல்லியில் ஆடவர் அணிகளுக்கான வீரர்கள் ஏலம் 2வது நாளாக நடைபெற்றது. 8 அணிகளுக்குரிய முதல் நாள் ஏலத்தில் 18 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 54 வீரர்கள் பல்வேறு அணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே ஹாக்கி இந்தியா லீகில் ஆடும் மகளிர் அணிகளின் எண்ணிக்கை 6 இருந்து 4 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 அணிகள் அடுத்த லீகில் சேர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான ஏலம் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. இதில் 70 வெளிநாட்டவர் உட்பட மொத்தம் 300க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளனர்.